வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோ வந்து எதை பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட பென்ஷனருக்கு பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் ஸ்பர்ஷில் வந்து கன்வெர்ட் ஆகிட்டீங்களோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் மாதத்தோட பே ஸ்லிப் வந்து இங்கே வந்து அப்டேட் ஆயிடுச்சு ஸ்பர்ஷ் பென்ஷனருக்கு. ஸோ நார்மலாக அந்த வந்து மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் வந்து சீக்கிரமாகவே வந்தாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷன் ஸ்லிப்பை வந்து அக்டோபர் மந்தோட அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து நார்மல் டிஏ டிஏ டிஆர்ஓ இன்க்ளூடு ஆகாததான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி என்ன பென்ஷன் கிடைக்குமோ அதே பென்ஷன் தான் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பென்ஷனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் கிட்ட இருக்குது. இது வந்து எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்காதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து டிசபிலிட்டி எலிமெண்ட் வந்து கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எஃப்எம்ஏ கிடைக்குது. அதுக்கு இது ரெண்டும் சேர்த்து, அதாவது சர்வீஸ் பென்ஷனு ப்ளஸ் டிசபிலிட்டி பென்ஷனுக்கு ரெண்டுத்துக்கு சேர்த்து டிஆர் வந்து இங்கே கிடைக்குது 11,450 ரூபா. ஸோ இந்த 11,450 ரூபா பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி அவருக்கு கிடைச்சிருந்த அமௌண்ட் தான். இது வந்து 42% கணக்கு தான், இன்னும் 46% வந்து இன்க்ளூட் ஆகலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரயில்வே வந்து அவங்களோட எம்ப்ளாயிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஏடிஆரோட அந்த ஆர்டர் வந்து எடுத்து வந்துட்டாங்க. ஸோ அதை வந்து பார்க்கலாம் நம்ம இப்போ. இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ரயில்வே வந்து கொண்டு வந்துட்டாங்க அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு, ரயில்வே எம்ப்ளாயிஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொண்டு வந்துட்டுருக்காங்க. இது 23/10/2023 ஆர்டர், மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே. இது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 42-46 வந்து கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஒரு ஆர்டர் ஒன்று இஷ்யூ பண்ணாங்க. ஸோ அந்த ஆர்டருக்கு தகுந்தாப்புல நம்ம ஏன் இப்போ வந்து ரயில்வே அதுவும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா டிஃபென்ஸுக்கும் வந்து தனித்தனியாக கொடுக்குறாங்க அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 5வது பேராகிராஃபில் பாருங்கள், இங்கே ஆர்மர்டு ஃபோர்ஸஸ் பர்சனல் அண்ட் ரயில்வே எம்ப்ளாயிஸ் செப்பரேட் ஆர்டர் வில் பி இஷ்யூடு தி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே. ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தனியாகவும் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேவும் சேம் ஆர்டர் வந்து மறுபடியும் எடுப்பாங்க. ஸோ அது இந்த 5வது பாயிண்டில் குறிப்பிட்ட மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே வந்து அவங்களோட எம்ப்ளாயிஸுக்கு இந்த 4% டிஏ வந்து இங்கே கொடுக்கறதா வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 46% 42-46 வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, பே வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1 July 2023. ஸோ இதே மாதிரி சேம் ஆர்டர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து எடுத்து கொடுக்கணும். ஸோ அது வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில மெசேஜ் வந்தது, ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா சைட்டில் வந்து அப்டேட் ஆகலை. ஸோ அதனால் நான் வந்து அதை வந்து எடுக்கலை. அது வந்து அப்டேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அந்த இதே மாதிரி ஆர்டரு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் எடுக்கிற அந்த ஆர்டர் வந்து நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த அக்டோபர் மாதத்தோட பேஸ்லிப் வந்து அக்டோபர் மாதத்தோட பேஸ்லிப் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பர்ஷ் போர்ட்டில் போயிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பர்ஷோட வெப்சைட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ ஸ்பர்ஷில் வந்து நம்ம ஆல்ரெடி லாகின் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருக்கும் டேஷ்போர்டு, எப்படி லாகின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன வீடியோலலாம் நம்ம சொல்லியிருக்கோம். பாஸ்வேர்டு இல்லாதவங்க நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பாஸ்வேர்டில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட பாஸ்வேர்டு வந்து வாங்கிக்கலாம். இதில் வந்து இதில் நம்மளுக்கு மை டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க, லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் இந்த மை டாக்குமெண்ட்லையும் கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் இந்த இடத்த பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இங்கேயுமே ஒரு மை டாக்குமெண்ட் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அங்கேயுமே நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம், நம்மளோட பேஸ்லிப் வந்து எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மை டாக்குமெண்ட் இருக்குது, அங்கேயும் மை டாக்குமெண்ட் இருந்தாச்சு. ஸோ இதில் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட பென்ஷன் ஸ்லிப்பில் தான் ஃபஸ்ட்டு வந்து வரும். இந்த மை டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணோடனே பென்ஷன் ஸ்லிப்பில் போனோடனே உங்களோட அக்டோபர் மாதத்தோட வந்து செலக்ட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் செப்டம்பர் இருந்தனால செப்டம்பர் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 10 இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா 9 ஆகிடும் செப்டம்பர் மாதம். ஸோ இந்த மாதிரி உங்களோட லாஸ்ட் மந்தோட உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அந்த மந்த்துக்கு போட்டு செலக்ட் பண்ணிவிட்டு வருஷத்தை செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த மாதத்தோட பேஸ்லிப் வந்து இங்கே வந்து ஷோ பண்ணிடும். ஸோ அது மேலே கிளிக் பண்ணவொடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அக்டோபர் மாதத்துக்கு 10th. ஸோ அது வந்து மென்ஷன் ஆகும்போது இங்கே இந்த நம்பர் பார்த்து எந்த மாதத்தோட பேஸ்லிப் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்சர் எங்கே காட்டுறனோ அந்த இடத்த பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது மேலே கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பேஸ்லிப் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேஸ்லிப் வந்து டவுன்லோட் பண்ணணும். இதே மாதிரி தான் பிபிஓ டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து நான் எதுக்காக கொண்டு வந்தேனாக்கா ரயில்வேல வந்து இந்த டிஏவோட இந்த லெட்டர் கொண்டு வந்ததுனால ஸோ உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ கொண்டு வந்தது. எப்போ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இது வந்து கொண்டு வராங்களோ இங்கே இதில் மாரி ரயில்வேக்கும் ஆர்மர் ஃபோர்ஸஸுக்கும் தனித்தனியாக வந்து செப்பரேட்டாக அந்தந்த மினிஸ்ட்ரி வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறதுனால ஸோ அது இந்த ஆர்மர் ஃபோர்ஸஸ்க்கு வந்து அப்டேட் ஆகும்போது நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.